ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு முத்து போனார் இவருடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இவருடைய வரலாறை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த வரலாறை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவீரன் அழகு முத்து போனார். இவர் வந்து கட்டாளகுளம் சீமையில் அரசராக இருந்தவர். மன்னர் வீர அழகுமுத்து போனாருக்கு ஜெக வீர ராமபாண்டிய எட்டப்பன் என்கிற எட்டயபுர மன்னர் சிறந்த நண்பராக இருந்தார். இந்தியாவிலே முதல் விடுதலை போர் 1857 அறியப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்கள்ல போர் நடந்துள்ளது. அதுல முதன்மையானவர் மன்னர் வீர அழகுமுத்து கோனார். 1759 அழகுமுத்து கோனார் நடத்திய போர் வெள்ளைய அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்தியாவில முதல் விடுதலை போராக இருந்தது. இந்த அழகுமுத்து கோனார் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துல கட்டாளங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்லதான் 1710 இவர் வந்து பிறந்தாரு. இவருடைய இறப்பு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நடுக்காட்டூர், தூத்துக்குடி மாவட்டத்துல நடுக்காட்டூர் அப்படிங்கிற இடத்துல 1759 இவர் வந்து இறப்பு இவருடையது. இவர் வந்து ஒரு தமிழர், விடுதலை போராட்ட வீரர், பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இருந்தவர். தந்தை மன்னர் அழகுமுத்து கோனார் அவர்களின் 1725 கட்டாளங்குளம் மன்னராக முடிசூட்டி கொண்டார். இவருக்கு ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் 1728 அழகுமுத்து கோனார் பிறந்தார். 1729 தம்பி சின்ன அழகுமுத்து கோனார் பிறந்தார். 1750 தந்தை மன்னர் அழகுமுத்து கோனார் அனுமந்தகுடி போரில் மரணம் அடைந்தார். இவருடைய தந்தை இறந்த அதே ஆண்டு 1750 அண்ணன் வீர அழகுமுத்து கோனார் தன்னுடைய 22 வயதில் மன்னராக முடிசூட்டி கொண்டார். முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும், பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார் இந்த வீர அழகுமுத்து கோனார். இதனால் கோபமுற்ற ஆங்கிலேய அரசு ஜெனரல் மருதநாயகம் பிள்ளை முகமது யூசுப் கானை அனுப்பி வைத்து அழகுமுத்து கோனாருக்கு மருதநாயகம் பிள்ளைக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது. அழகுமுத்துவின் வலது கால் சுடப்பட்டது. இருப்பினும் 3 மணி நேரம் போர் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. இறுதியில பாத்தீங்க அப்படின்னா, அழகுமுத்து கோனாரும் அவருடைய 6 தளபதிகள் மற்றும் 248 போர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் அப்படிங்கிற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு வீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வரி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டனர். மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று கேட்டும் அழகுமுத்து கோனார் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். பிறகு 248 வீரர்களின் வலது கரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. வீரங்கி முன் நின்ற அழகுமுத்து கோனாரும் அவருடைய 6 தளபதிகளும் மார்பில் சுடப்பட்டு மரணம் அடைந்தனர். கெட்டையாபுரம் சமஸ்தானத்தில் வேலை செய்த சுவாமி தீட்சிதர் என்பவரால் எழுதப்பட்ட வம்சமணி தீபிகை வீரங்கி முன் நின்று சாகும் தருவாயிலும் தன்னை சேர்ந்தவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று கூறிய இவர் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகுமுத்து கோனார் மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 11 நாள் அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2012 வீரன் அழகுமுத்து கோனார் குறித்த ஆவணப்படம் ஒன்று வெளியிட்டது. 2015 டிசம்பர் 26 இந்திய அரசின் சார்பில் மதுரையில் அழகுமுத்து கோனார் தபால் தலை ஒன்று வெளியிட்டது. இது எல்லாமே இவருடைய வரலாறு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.